வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாட்ஸ் அன்பவுண்ட் தமிழில். இன்னைக்கு ரொம்பவே காமனான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். என்னதான் நல்ல வேலை, நாலு வேலைக்கு சாப்பாடுன்னு லைஃப் போயிட்டு இருந்தாலும் நமக்குள்ள நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒரு தேடலோ இல்லை ஆழமாக ஏதோ ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நமக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் மனுஷனுக்கு புதுசு இல்லை. காலங்காலமாக எல்லா மனுஷங்களும் இதை கடந்து தான் வந்திருக்காங்க. பொதுவாக இப்படி வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருக்க நாலு காரணங்கள் இருக்கலாம். முதலாவது, நான் யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு அமைதி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் சரியான நேரம். கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், என்னவா ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, மற்றவங்க உங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட வேலையோட தாக்கத்தாலேயோ இல்லை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சமயங்களில் நமக்கான டைமை நம்ம கொடுக்க மறந்துடுறோம். உங்கள் ஆள் மனசு கூட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசும்போதும் உங்களுக்காக வாரத்தில் ஒரு முறை கொஞ்ச நேரம் ஒதுக்குறதுனாலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்மளை பற்றி நம்மளே அறிஞ்சிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. ரெண்டாவது, உங்களுடைய நட்பு வட்டமோ இல்லை உங்களோட காதல்களோடமோ நீங்கள் உண்மையாக அந்த உறவுகள் உங்களுக்கு நேர்த்தியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னதான் பணம் புகழ் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும். 2003 ஸ்டோன் அண்ட் ஹால்க்ஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு படி 80% வந்து மனுஷனோட ஹாப்பினஸ் வந்து முழுசாக அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. நமக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத விட நம்ம கூட இருக்கிற 4-5 பேர் நம்மக்கிட்ட எவ்வளோ நேர்த்தியான உறவு வச்சுருக்காங்க, அவங்க கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, அவங்க கூட நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே லைஃப்பை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். நீங்கள் எந்த மாதிரி மனுஷங்க கூட இருக்கீங்க, உங்களுக்காக வாழணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நல்ல மனுஷங்க உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 3வது, நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை விட்டு வந்திருக்கீங்களா இல்லை இன்னும் உங்கள் கடந்த காலம் உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பை வாழ விடாமல் ஆக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். காதல் பிரிவாலேயோ இல்லை சில ஏமாற்றங்களாலேயோ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுடைய மரணத்தாலேயோ கண்டிப்பாக நம்முடைய கடந்த காலம் நமக்கு ஒரு தடையாகவே இருக்கும் இப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நபர்கள் நம்மளோடு கூடவே வாழ்க்கையை இணைஞ்சு வந்துட்டுருப்பாங்க. அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல நினைவுகளை தந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போகும்போது நமக்கு நம்ம கூட அவங்க இல்லாத வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு குழப்பம் வரும், அவங்க இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியாது. அது ஒரு வெறுமையை நமக்கு வந்து தரும். ஆனால் இந்த மாதிரி கஷ்டமான உணர்வை கடந்து வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்படியே கடந்த காலத்திலே நம்ம நம்மளை பூட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கூட இருக்கிற சில அற்புதமான உறவுகளையோ இல்லை உணர்வுகளையோ நம்மளால் என்றைக்குமே புரிஞ்சிக்க முடியாது. வைரம் நம்மளை சுற்றி கொட்டி கிடந்தாலும் அதை பார்க்க முடியாத ஒரு குருடரை நம்ம ஆயிடுவோம். கடந்த கால நினைவுகள் இருக்கலாம், ஆனால் அது நினைவுகளாக மட்டுமே இருக்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையை அழிக்கிற ஒரு ஆயுதமாக நம் இருக்கக்கூடாது. 4வது, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கா, அந்த ட்ரீமை அடையிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆசை கனவுங்கிறது வந்து தவிக்க முடியாத ஒன்று மனித வாழ்க்கையில், அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒன்று. உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்.
நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசைக்காக நம்ம நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பித்தான். இதுதான் நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்குன்னு ஒரு எய்மே இல்லாமல் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு பிடிப்பு கண்டிப்பாக வராது. உங்களுடைய கனவு என்ன, இல்லை உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சாவே நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு காரணமும் அதில் ஒரு பிடிப்பும் நமக்கு புரிய வரும். இந்த காரணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல காரணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த எபிசோடை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக அந்த வெறுமையை விட்டு நீங்கள் வெளி வரணும்னு தான் நினைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து வெளியே வர பாருங்கள். நீங்கள் இதிலேருந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய விடியலாக தோணும். நன்றி. இந்த எபிசோடின் கருத்தை எஸ்கே டாட் ஜேர்னலிங் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனக்கு தெரியப்படுத்துங்க.